கேட்கின்ற பார்க்கின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பார்த்த மக்கள் செல்வன, ரெண்டாவது வீக் வந்து பார்த்த மக்கள் செல்வன இந்த வாரம் பார்க்க போறோம் அப்படின்னு தான் தோணுவே. சௌந்தர்யா, போலி சௌந்தர்யா, பிஆர் சௌந்தர்யா, சொல்ல போனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வரைய தகுதி இல்லாத நபர்கள்ல சௌந்தர்யா வந்து முதன்மையான ஒரு நபர். அவங்களை வந்து மக்கள் செல்வன் வைத்து செய்திருப்பதாகவும் பல கேள்விகள் வந்து கேட்டிருப்பதாகவும் தகவல், சரிங்களா? அது ஒரு விடயம். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சாச்சனா அவர்களுக்கு அவங்களுடைய ஒருத்தருடைய மதிப்ப, ஒருத்தர் மீது மக்கள் பார்க்கின்ற பார்வைய, அவங்களுடைய பணமோ அழகோ செல்வாக்கோ அதிகார பலமோ அரசியல் பலமோ தீர்மானிக்கிறது இல்ல, அவங்களுடைய குணம்தான். சோ சாச்சனா அவர்களுக்கு மக்கள் மத்தியில கிடைக்கின்ற வரவேற்பு, அவங்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டிருக்கு, இதுதான் குணம், எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது. சரி, அது என்ன விடயம் அப்படி என்பதை கண்டிப்பா பார்க்கணும், பார்த்துருவோம். அடுத்தது வந்து இந்த படிப்பு மேட்டருக்கு நிறைய பேர் வந்து மக்கள் செல்வனுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, சௌந்தர்யாவை வச்சு செஞ்சிருக்காங்க, அது என்ன விடயம் அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பாத்தீங்க மக்களே, இன்னைக்கு லைவ்ல கூட இவங்க ஜாக்லின், ரெண்டுமே ஃபேக் தான், ஜாக்லின் சௌந்தர்யா பேசிக்கொண்டிருக்கக்குள்ள இந்த இவங்க ஜாக்லின் வந்து விதிமீறிடுவாங்க, மைக் என்ன போடல, அது ஒன்ற அவசியம் பேசுற மேட்டர் தான். அப்ப பிக் பாஸே சொல்றாரு, கேப்டன் அருண் நீங்க போய் வந்து பனிஷ்மெண்ட கொடுங்கன்னு. இந்த வாரம் வந்து என்ன அப்படின்னா, யாரு தப்பு பண்ணாங்களோ பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். அப்ப அருண் வந்து போய் வந்து சாதாரணமா பேசுறாரு. இப்ப ஜாக்லின் வந்து ஒரு ரோல் மோரல் சயின்ஸ் டீச்சர் மாதிரி பண்ணாங்களா, அதை வந்து பண்ணுமா சௌந்தர்யா? பண்ண மாட்டேன். சரி, வேற ஏதாவது இது இதை பண்ணுமா? பண்ண முடியாது. சரி, அப்ப இப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தோணுதை பண்ணுங்க, அதெல்லாம் முடியாது. சரி, நான் ஒரு டயலாக் சொல்றேன், அதை சொல்லுங்க. இவ்வளவு பெரிய டயலாக சொல்லல, அது மூணே மூணு வரி மக்களே. இப்படி அதான் என்ன போல வாழ்க்கை, திறமையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பிறகு எப்படி வெப்சீரிஸ் அதுவும் வந்து இன்னொருத்தங்களை வாய்ப்பை பறிச்சுதான் வந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ வெளியில வந்தோடனே காணாம தான் போகும் இதெல்லாம், சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த திமிரோட உச்சக்கட்டத்தை இன்னைக்கும் வந்து பார்க்க முடிஞ்சது லைவ்ல. சோ அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வன் அவர்கள் இன்றே வந்து சௌந்தர்யாவை சொல்வார்ல, என்னமா ஏதாவது பேசுமா இப்படி நான் என்ன அப்படின்னு செய்வார்ல, அந்த மக்கள் செல்வனை பார்க்கலாம் அப்படின்றதான் வருகின்ற தகவல். மக்கள் செல்வன் ஏன் இந்த அம்மாவை கடந்து போனார் அப்படின்னா, கிடைக்கப்படுகின்ற தகவல் என்னன்னா, இந்த இவங்களை அப்படியே வச்சு இவங்க செய்யற குறைகளை செய்ய தட்டி அப்பவே கேட்டிருந்தா வெளியில முட்டு கொடுக்க ஒரு பெரிய பிஆர் படை ஒன்று இருக்கு. இந்த அம்மா உள்ளுக்குள்ள நடிச்சிடும், வெளியில வந்து பிஆர் டீம் வந்து கதையை மாத்திரும், எங்க இந்த அம்மாவோட ஃபுல் விசத்தன்மை வெளியில வராம விட்டுருமோ தான் மக்கள் செல்வன் கடந்து போனதாக மக்கள் செல்வன் ரசிகர்கள் சைட்ல இருந்து சொல்றாங்க, சரிங்களா? அப்ப இன்னைக்கு வந்து சௌந்தர்யா ரோஸ்ட் இருக்கு அப்படின்றது கிடைக்கப்படுகிற தகவல். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த அம்மா விதிமீறதே தப்பு, அதுல ராயனை கோட்டை தாண்டி போ அப்படின்னு சொன்னது, அடுத்தது வந்து கேப்டனுக்கு மரியாதை கொடுக்காதது, இது எல்லாத்தையும் விட முக்கியமா ராணவ அவர்களை தரக்குறைவா குடும்பங்கள் பாக்குற ஷோல, இப்ப சத்யா சொன்னார்ல, என்ன படிச்ச பொம்பளை மாதிரியா இருக்க பண்ற அப்படின்னு, அது அது படிச்ச பொம்பளையோ படிக்காத பொம்பளையோ இல்ல, சொர்ணாக்கா மாதிரி இந்த அம்மாவோட செயற்பாடுகள் திமிரின் உச்சத்துல. சுனிதா அழகா சொன்னாங்க, பணக்கார திமிர் அப்படின்னு. சொந்தமா உழைச்சிருந்தா, இப்ப நம்ம ரத்தம் வேர்வையா சிந்தி உழைச்சிருந்தா நமக்கு அடுத்தவங்களை மனுஷனா மதிக்க தோணும். ஏன்னா நம்ம உழைக்கக்குள்ள நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டிருப்போம், தாத்தங்காரன் அப்பங்காரன் காசை வச்சிருந்தா ஒண்ணுமே இருக்காது, இந்தா காசு கடதாசியா தான் தெரியும், அதுதான் இவங்க கிட்ட பார்க்க முடியுது. அப்ப அந்த திமிரோட உச்சம் ராணவ வந்து அவங்க அசிங்கப்படுத்துறது, குடும்பங்கள் பாக்குற இந்த ஷோல, குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற ஷோல அதை அக்செப்டே பண்ண முடியாது. நிறைய எதிர்ப்புகள் இந்த அம்மாவுக்கு போயிருக்கு மக்கள் சைட்ல இருந்து, சரியா? படித்தவர்கள் பெரிய நபர்கள் சைட்ல இருந்து என்ன இது நடக்குது, இந்த நபர் பண்றாங்கன்னு மக்கள் செல்வனுக்கு தெரிஞ்சவர்களே கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது வந்து சாச்சன் அவர்கள் விடயம், அந்த சின்ன பொண்ணுகிட்ட இந்த இந்த அம்மாக்கு எத்தனை, ஓகே விடுங்க, சரி, அந்த பொண்ணுக்கு இருக்க மேச்சூரிட்டி இந்த சௌந்தர்யாக்கு இல்ல. சாச்சனாவை மிரட்டினது, சாச்சனாவை பத்தி பொய் சொன்னது. இப்ப நீ அக்க நீ வந்து சௌந்தர்யான்னு பேர் சொல்லி சொல்லக்கூடாது, அக்கான்னு சொல்லணும் அப்படின்னு வாங்க, அப்பவே சாச்சனா வந்து சரி அப்படின்னா போவாங்க. ஆனா இந்த இந்த போலி சௌந்தர்யா வந்து ராயன் கிட்ட என்ன சொல்லும், நான் வந்து இப்படி சொல்ல அவ வந்து மாட்டேன் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு பொய் சொல்லுவான். சரி, அப்ப உடனே ராயன் அப்பவே செருப்படி கொடுத்தாரு. ஆனா மக்கள் செல்வன் சைட்ல இருந்து செருப்படி இந்த வீக்கெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு கிடைக்கப்படுகின்ற தகவல். செருப்படி இதெல்லாம் போதாது, என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டை கொடுத்து வெளியில போனோம், ஆயுசுக்கும் எந்த ரியாலிட்டி ஷோக்கும் போகாத மாதிரி பண்ணி விடணும். நான் ஹோஸ்டா இருந்து அதைத்தான் பண்ணுவேன், இந்த திமிரெல்லாம் இந்த இந்த இதுல வந்து பண்ணக்கூடாது, சரியா? சரி, அப்படியே என்ன அவங்க பண்ற விடயங்கள் அப்படிதான் இருக்கு. என்னத்தை கிழிச்சிட்டாங்கன்னு திமிரு, என்னத்தை கிழிச்சிட்டாங்க,
ஒரு வெப்சீரிஸ் நடிச்சாங்க, அதுலயும் இந்த அம்மாவை தெரியாது. இது எப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கக்குள்ள சில விடயங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் பண்ணுவான். அவன் வந்து ஒரு போட்டோவை போடுவான், போட்டுட்டு அவனே ஒரு 20 ஃபேக் ஐடி வச்சிருப்பான் ஜிமெயில்ல, ஃபேஸ்புக் அக்கௌண்ட். அதுல இருந்து அவனே லைக் பண்ணுவான், அவனே கமெண்ட் பண்ணுவான். அப்படிதான் இந்த சௌந்தர்யா காசை கொடுத்து இந்த அம்மா போடுறதுக்கு ஒரு கூட்டம். இதுல என்ன, இது மேய்க்கிறது எரும, அதுல என்ன பெருமை? எருமை மேய்க்கிறது கூட நான் தப்பா சொல்லல, அது கூட கௌரவம் தான், நல்ல தொழில் தான், உழைச்சி சாப்பிடுற எல்லாமே பெருமை தான். அப்படி இருக்கக்குள்ள சௌந்தர்யா அவர்கள் ரோஸ்ட், அவங்களுக்கு கேள்வி கேட்கிற விடயங்கள் பல இருக்கும். அவங்களுக்கு குறும்படம் போட்டா நல்லா இருக்கும், சில பேர் சொல்றாங்க போட்டிருக்குன்னு, சில பேர் போடலன்றாங்க. பட் மக்கள் செல்வன் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்றதான் தகவல், சரிங்களா? ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். இந்த போலீஸ் அதான் நான் சொல்றேன் மக்களே, தகுதி இல்லாத நபர்கள் இப்படியான ஷோக்கு வந்தா இப்படிதான் நெகட்டிவிட்டியா இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ள குப்பை இருக்கக்குள்ள நம்ம அப்பப்ப கிளியர் பண்ணிடணும், கிளீன் பண்ணிடணும், அப்பதான் வீடு சுத்தமா இருக்கும். சோ ஓகே, அப்ப அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, சாச்சனா அவர்களுக்கு மக்கள் மத்தியில இருந்து கிடைக்கிற பெரிய பாராட்டுக்கள், சரிங்களா? ஏன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு முந்த நாள் வந்து போய்ஸ் டீமுக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல, அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கக்குள்ள சாச்சனா அவர்கள், சோ எல்லாருமே இந்த ஷோவோட டைட்டிலுக்கு தான் வந்திருக்காங்க, அதுவும் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ். அதிலும் சாச்சனாவிட வயசுல மூத்தவங்க அனுபவம் வாய்ந்த ஜாக்லின், அப்புறம் அந்த சௌந்தர்யா, ஆனந்தி, இப்படியான நபர்கள் அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும், அடுத்தவங்க துன்பத்தை ரசிக்கணும் அப்படின்னு இருக்கக்குள்ள இந்த 20 வயசு பொண்ணு சாச்சனா அவர்கள் வந்து அவங்க பாவம் சாப்பிடாம இருக்காங்கன்னு போட்டு தங்கக்கிட்ட இருக்கிற அந்த அரிசியில அதிகமா இருக்கிறதுல கொஞ்சத்தை வந்து எடுத்து அவங்களும் சாப்பிடணும்னு கொடுத்தாங்கல்ல, அந்த குணம் வந்து சாச்சனா அவர்களை மக்கள் மத்தியில வேற விதமா காமிச்சிருக்கு. பல மக்கள் அந்த பிள்ளைய பாராட்டுறாங்க, சபாஷ், சரிங்களா? சோ சாச்சனா மீது இந்த சில வன்மம் கதை இருப்ப கமெண்ட் செக்ஷன்ல, சாச்சனா அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சௌந்தர்யா ஜாக்லினோட பிஆர் டீம், முக்கியமா அந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம். அது வன்மம் போல இருக்கு, அந்த மாதிரி சௌந்தர்யாவோட சினிமால நடிக்க முடியல, சாச்சனா ஆல்ரெடி சினிமால நடிச்சிட்டாங்க, நல்ல பேர் எடுத்துட்டாங்க, அதனால பொறாம போல இருக்கு சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு. சோ அதனாலேயே அந்த கூட்டம் வந்து கதறிக்கொண்டிருக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள சாச்சனா அவர்களுடைய அந்த குணம், அவங்க பண்ண அந்த நல்ல விடயம் அவங்கள மக்கள் மத்தியில வேற விதமா காமிச்சிருக்கு. பணம் பண்ணாததை குணம் பண்ணும் அப்படின்வாங்க, அது சாச்சனா விடயத்துல பார்க்க முடியுது. இது சாச்சனா கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இப்படியே சாச்சனா அவர்கள் போகின்ற பட்சத்துல கண்டிப்பா டாப் 5 வந்து கன்ஃபார்ம், அதை நான் வரவேற்கின்றேன், சரிங்களா? சோ நீங்க வந்து இத பத்தி சொல்லுங்க. அடுத்தது வீடியோ ஆரம்பத்தில் ஒரு விடயம் சொல்லியிருக்கேன், சோ அது வந்து நான் இப்ப சௌந்தர்யா அப்படின்னாலே, அதாவது நெகட்டிவிட்டினாலே நமக்கு கோபம் வரும் இல்ல. சோ அப்ப இந்த போலீஸ் சௌந்தர்யாவை பார்க்கக்குள்ள நமக்கு வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு, சரிங்களா? ஏன்னா இந்த அம்மா எல்லாம் எப்பயோ ஃபர்ஸ்ட் நான் ஷோக்கே வர தகுதி இல்லாத நபர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்களை விட இவ்வளவு தகுதியான நபர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கீங்களா, 6வது வீக்குக்கு அப்புறமும் எதுவுமே பண்ணாம, எந்த நல்ல விடயங்களுமே பண்ணாம, டாஸ்க் பண்ண சொன்னா டாஸ்க் பண்ண தெரியாது, நட்புக்கு உண்மையா இல்ல, ஷோக்கு உண்மையா இல்ல, ஹோஸ்ட மதிக்கிற இல்ல, திமிரிட உச்சத்துல இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட நபர்களை உள்ளுக்குள்ள பாக்கிக்குள்ள சில அப்பாவிகள் வெளியில போவைக்குள்ள இப்படிப்பட்ட நபர்கள் கஷ்டப்பட்டு இந்த ஷோக்கு வந்த நபர்கள், ராணவ், சாச்சனா, முத்துக்குமரன் போன்ற நபர்களை அவமானப்படுத்தக்குள்ள நமக்கு அந்த டென்ஷன் வந்து எகிருது, சரிங்களா? சோ அதனால நான் 3 டாபிக் சொல்றேன்னு நினைக்கிறேன், அதுல 2 தான் சொல்லியிருக்கேன், மீதி விடயத்தை அடுத்த வீடியோல சொல்றேன். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.